தமிழர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளான தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்றவற்றை வலியுறுத்தி மற்றும் இன்று எதிர்கொள்ளுகின்ற அனைத்து அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் வேண்டும் இன அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பேரணி முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் உங்கள் உங்கள் இடங்களுக்கு இந்த பேரணி வரும் பொழுது நீங்கள் பேரெழுச்சியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் கட்சி மதம் பிரதேசம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம் சர்வதேச ரீதியிலே ஒட்டுமொத்த உலகமும் எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே இந்த பேரணிக்கு எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் உறவுகள் வந்து நேரடியாக கலந்து கொள்வதன் ஊடாக சாகசாந்தி மற்றும் ஏனைய ஏற்பாடுகளை இந்த பேரணியிலே பங்கு பெற்றவர்களுக்கு செய்வதன் ஊடாக உங்களுக்கு தெரிந்த உறவுகளுக்கெல்லாம் சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த பேரணி பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் முன்னெடுப்பதன் ஊடாக நாங்கள் ஒன்று திரண்டு செயல்படும் பொழுதுதான் இந்த பேரணியை ஒரு வெற்றிகரமான பேரணியாக நாங்கள் முன்னெடுக்க முடியும் நம்முடைய அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் நம்முடைய உரிமைகள் பெற வேண்டும் அதற்காகவே அந்த வகையில் கொங்குதமிழ் திரளமான சுயநிர்ணயம் தேசியம் மரபழி தாயகம் என்ற கோரிக்கையிலே நாங்கள் பயணிக்கின்றோம் அந்த வகையில் இன்று இளைஞர்களாக நாங்கள் சேர வேண்டும் நம்முடைய தலைமுறைகள் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விடயங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தலைமுறைதான் இனி வரும் சந்ததியினராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று கலந்து கொள்ளாதவர் கூட தொடர்ச்சியாக அவரவர் மாவட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் மக்கள் திரட்டியாக வர வேண்டும் மேலும் நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகின்ற அடக்குமுறைகள் இந்த ஒரு பேரணியிலாவது எமக்கு ஒரு உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எம்மினத்தின் உரிமைக்காய் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய தமிழர்களின் தன்னெழுச்சி போராட்டம் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமாகியது இந்த போராட்டம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் சமூகம் ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ளன யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து 4ஆம் தேதி ஆரம்பமாகிய தன்னெழுச்சி போராட்டம் எதிர்வரும் 7ஆம் தேதி மட்டக்களப்பை சென்றடைய உள்ளது இந்த தன்னெழுச்சி போராட்டத்தில் அனைத்து தமிழ் மக்களையும் இணையுமாறு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது உரிமை 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 உரிமை